Hey guys, welcome to Melvin's World, and this is me, Melvin. I hope you all safe, stay healthy. Wear mask and use sanitize. Okay? And இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம 90s கிட்டோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஹீரோ, பவர் ரேஞ்சர்ஸ்லேயே மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ஹீரோ இருக்கார். அவர் யார் அப்படின்னா, எஸ்பிடி பவர் ரேஞ்சர்ஸில் இருக்கிற ரெட் ரேஞ்சர் தான். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் அவரை மாதிரி ரெட் ரேஞ்சர் தான், நான் தான் ரெட் ரேஞ்சர், லைக் எனக்கு ரெட் ரேஞ்சர் ரொம்ப பிடிக்கும், நான் இனிமேல் ரெட் ரேஞ்சர், என்னோடய ஃபேவரட் கலர் ரெட்டு. நம்ம அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 90s கிட்ஸோட மோஸ்ட் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இவரை வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. இன்றைக்கி இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா, பிராண்டன் ஜே மெக்லாரன். இவர் ஒரு கனடியன். இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா, அக்டோபர் 15, 1982. இவர் ஸ்கூல் எங்கே படிக்கிறார் அப்படின்னா, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற ஜான்சன் ஹைட் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாரு. கிராஜுவேட் எங்கே முடிக்கிறார் அப்படின்னா, ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாரு. இவரோட மெயின் கோர்ஸ் அப்படி, இவர் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தார் அப்படின்னா, ஹியூமன் பயாலஜி எடுத்து படிக்கிறாரு. அண்ட் இதெல்லாமே படித்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் வந்து என்டர் ஆகிறாரு. அவரோட ஃபஸ்ட்டு சீரியஸ் என்ன அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸில் வராரு அப்படின்னா, ஒரு சீரியஸில் தான் நடிச்சிருக்காரு. அந்த சீரியஸ் பேர் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கேஸ். இது வந்து 2002 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு மெயின் ரோலாக நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் என்னெல்லாம் மூவிஸில் நடிச்சிருக்காரு அப்படின்னா, ட்ரக்கர்ஸ் அண்ட் டேல் விசஸ் ஈவில் அண்ட் டெட் பிஃபோர் ட்ரான். இதுனா மெயின் ரோலாக நடிச்சிருக்காரு. அண்ட் இதை மாதிரி நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காரு. அந்த சைட் ரோலாகவும் ஆர்டிஸ்ட் ரோலாகவும் ஜஸ்ட் வந்துட்டு போகிற மாதிரி தான் அவர் நடிச்சிருக்காரு. அண்ட் அவர் நடித்த சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நடித்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கேஸ், அது 2002 ரிலீஸான. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேஸ் லேண்ட், ஹார்பஸ் லேண்ட் அண்ட் ஸ்லாஷர். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் நடிச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி நிறைய சீரியஸில் நடிச்சிருக்காரு. ஆனால் இந்த இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா அதுதான் அவரோட லீட் சீரியஸ். ஆனால் அதுக்கப்புறம் அந்த சீரியஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின் லீடாக எதுலேயுமே வரல. அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவருக்கு பெஸ்ட்டாக ஒரு நேம் கொடுத்தது அப்படின்னா, நம்ம சீரியஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிடி பவர் ரேஞ்சர்ஸ் தான். அதுதான் அவரோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சீரியஸாக அவர் லைஃப் டைமில் இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாருமே அட்ராக்ட் ஆனார். அதில் தான் அவரோட ஃபேம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. அண்ட் இவர் ஒரு அவார்டும் வாங்குறாரு. அந்த அவார்டு எதுக்கு அப்படின்னா, கிரேஸ்லேண்ட்னு ஒரு சீரியஸ் நடிச்சார்ல, அந்த சீரியஸ்க்காக த கோல்டன் மேப்பிள் அவார்டை வாங்கியிருப்பார். எதுக்கு அப்படின்னா, பெஸ்ட் டெலிவிஷன் சீரியஸ் ஆக்டர். நம்ம யாராலுமே மறக்க முடியாத ஒரு சீரியஸ் அப்படின்னா எஸ்பிடி தான். ஸோ அதை மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவங்க பண்ணலை, அது ஏன்னு தெரியல. அந்த ஜெடெக்ஸுங்கிற சேனல்லையும் எடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து அந்த ஜெடெக்ஸை தான் இப்போ டிஸ்னி எக்ஸின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதில் பவர் ரேஞ்சர்ஸை வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணல, அது ஏன்னு எனக்கு தெரியல. போட்டால் நல்லாயிருக்கும். 90s கூட ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு சீரியஸ்னு அதுதான். இப்போ போட்டால் கூட அது வந்து ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணுவாங்க, எப்போ வரும் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஹிட்டு தான். ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ் கைஸ், பாய்.